கதவுகள் திறந்தே உள்ளன, எவரும் வெளியேறலாம். மஹிந்த கடும் எச்சரிக்கை. மக்களின் நம்பிக்கை எம் மீது உள்ளது, எனவே எமது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத எவரும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறலாம், கதவுகள் திறந்தே உள்ளன என கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணல் நிலையே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதில் அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: நாங்கள் எவரையும் பலவந்தமாக வைத்திருக்கவில்லை. அரசியல் கூட்டணியொன்றில் மாறுபட்ட கொள்கைகள் காணப்படுவது வழமை. இன்றைய அரசியலில் உள்ள வேறு பலர் போல இல்லாமல் நாங்கள் உள்ள ஜனநாயகத்தை பேணுகின்றோம். எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி அளித்தபடி நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். அதற்காகவே மக்கள் எங்களுக்கு பெரும் ஆணையை வழங்கியுள்ளனர். சில அரசியல்வாதிகள் ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அதனை பெரிதுபடுத்தக்கூடாது. எனினும் அரசாங்கத்தை நாங்கள் முன்னெடுக்கும் விதம் குறித்து எவராவது உண்மையிலேயே அதிருப்தி அடைந்திருந்தால் அவர்கள் வெளியேறுவதற்காக எங்கள் கதவுகள் எப்போதும் அகல திறந்திருக்கும். அதே போன்று நாங்கள் ஆட்சி செய்யும் விதம் பொருத்தமானது என கருதி எவராவது எங்களுடன் இணைய விரும்பினால் எங்கள் கதவுகள் அவர்களுக்காகவும் திறந்திருக்கின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாலில் விசேட அதிரடிப்படையினர் மீது கொள்ளையர்கள் தாக்குதல். ஜாலில் விசேட அதிரடிப்படையினர் மீது கொள்ளையர்கள் தாக்குதல். ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் மணல் கொள்ளையர்களுக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் 4 போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் காயமடைந்த நிலையில் ஜாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை மணல் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அரியாலை கிழக்கு பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அரியாலை பகுதியில் மணல் கொள்ளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் விரைந்து சென்றுள்ளனர். அங்கு மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது கொள்ளையர்கள் மணல் அள்ளுவதற்கு வைத்திருந்த உபகரணங்களால் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் அதிரடிப்படையினர் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை தப்பி சென்றவர்களில் இருவரை துரத்தி மடக்கி பிடித்து அதிரடிப்படையினர் கைது செய்திருந்தனர். காயமடைந்த அதிரடிப்படையினர் ஜால் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கைது செய்யப்பட்ட இருவரையும் மணல் கொள்ளை நடைபெற்ற இடத்தில் மீட்கப்பட்ட உளவு இயந்திரம் ஒன்றையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஜாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் தப்பி சென்ற ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். மர்மமாக உயிரிழந்த மாணவன் தடயவியல் போலீசார் களத்தில். வவுனியா தோணிக்கல் பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவன் நேற்றைய தினமிரவு தனது பெற்றோருடன் வீட்டில் இருந்துள்ளார். தூக்கத்திற்கு சென்ற மாணவனை இன்று காலை எழுப்புவதற்காக பெற்றோர் சென்ற நிலையில் மகனை காணவில்லை. பின்னர் வீட்டின் வெளிப்பகுதியில் முகத்தில் காயங்களுடன் சடலமாக கிடப்பதனை கண்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் காலை வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தோணிக்கல் லக்ஸபானா வீதி பகுதியைச் சேர்ந்த உதயச்சந்திரன் சஞ்சீவ் வயது 15 என்ற பிபுலானந்தா கல்லூரியில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவனே இவ்வாறு மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த மரணத்தில் சந்தேகம் எழுந்துள்ளதால் தடயவிய போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வியாழேந்திரனின் மெய்ப்பாதுகாவலரால் கொலை செய்யப்பட்ட பொதுமகன் நீதி கோரும் தாய். மட்டக்களப்பில் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வீட்டின் முன்னால் அவரது மெய்ப்பாதுகாவலரால் படுகொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் பாலசுந்தரம் ஆகிய எனது மகனின் படுகொலைக்கு நீதி வேண்டுமென அவரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் 21 தேதி இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரின் மெய்ப்பாதுகாவலர் பொதுமகன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் 34 வயதுடைய மகாலிங்க பாலசுந்தரன் என்பவரே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மெய்ப்பாதுகாவலர் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ACM ரிஸ்வான் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது.
இதன்போது குறித்த மேற்பாதுகாவலருக்கு கொரோனா தொற்று காரணமாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியாத நிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதன்போது குறித்த சந்தேக நபரான மேற்பாதுகாவலரை எதிர்வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜரான உயிரிழந்தவரின் தாயார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் எனது மகனுக்கு என்ன நடந்தது, எதனால் பிரச்சினை வந்தது என்றதுடன் எனது பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும், அது மட்டும்தான் தேவை என்றார். ஆபத்தான உலகத் தலைவர்களின் பட்டியலில் இணைக்கப்பட்ட இலங்கை ஜனாதிபதி, வெளிவந்த தகவல். 2021 பத்திரிகை சுதந்திரத்தை வேட்டையாடுபவர்கள் பட்டியலில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இணைக்கப்பட்டுள்ளார். ஊடக சுதந்திரம் குறித்த சர்வதேச அமைப்பான எல்லைகளற்ற நிருபர் அமைப்பால் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை சுதந்திரத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்ட உலகத் தலைவர்களின் படங்களையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அவர்கள் தங்கள் செயற்பாடுகளை நியாயப்படுத்தும் விதத்தில் வெளியிட்ட கருத்துக்களை அவ்வமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் இலங்கை ஜனாதிபதி இணைக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரம் மீண்டும் வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் துணிந்து கருத்து தெரிவிப்பதற்கு உட்படுபவர்கள் இரண்டு வகையான ஆபத்துக்களை எதிர்கொள்கின்றனர். ஒன்று நீதித்துறை சார்ந்தது, போலீசார் பிடியாணையுடன் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இரண்டாவது உடல் ரீதியிலான அச்சுறுத்தல்கள், மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டாலும் போலீசார் அந்த முறைப்பாட்டினை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் இலங்கையை அதன் வரலாற்றில் மோசமான இருள் படிந்த காலங்களுக்கு கொண்டு வந்துள்ளது என தெரிவித்துள்ள எல்லைகளற்ற செய்தியாளர் அமைப்பு, கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி பத்திரிகையாளர்களுக்கு பழைய அச்சங்களை உருவாக்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது.